ஸோ இந்த லெசனோட ஆத்தர் வந்து யாருன்னா லைக் அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஸோ அந்த அவரோட லெட்டர் தான் வந்து நமக்கு இங்கே ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அவர் யாருன்னா அவர் வந்து ஜார்ஜ் லுசர்னே ஹர்ட் ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பர்க்லே அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு அதுவும் தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபசர் இவரோட ஒர்க் எல்லாமே வந்து ஜென்ரலாக கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்தும் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருக்கு உள்ள சம்மந்தங்கள் சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தேர்டு ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் லாட்டின் கிரீக் சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி பல யூரோப்பியன் லாங்குவேஜஸும் கற்றுருக்காரு ஸோ இப்போ இந்த மிஸ்டர் ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் வந்து ஒரு லிங்க்விஸ்டிக் ஆன்ரப்ரலஜிஸ் ஸோ இவர் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் மக்கள் அண்ட் அவங்களோட குணங்களை பற்றியும் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்காரு என்டிவர்ஸ் டு மேக் அ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பற்றியும் ஒரு அனலைஸ் பண்ணார் ஸோ அதில் அவருக்கு எதுன்னு பெஸ்ட்டுன்னு தோணுச்சோ அண்ட் அதோட அதன் மேலே இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத இந்த லெட்டரில் எழுதியிருக்காரு ஸோ இப்போ டேட் பார்த்தா ஏப்ரல் லெவன் டூ தௌசண்ட் ஸோ ப்ரொஃபசர் மறைமலை அப்படிங்கிறவர் ஹாஸ் ஆஸ்ட் மீ டு ரைட்டர் ரிகார்டிங் த பொசிஷன் ஆஃப் தமிழ் ஸோ தமிழ் அதாவது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக தமிழோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி என்னைய எழுத சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்னதுக்கு அவர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் அதாவது ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து இந்த லெட்டர் எழுதுறாரு ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ இந்த ப்ரொஃபஸர் இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்கிறாரு ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் தமிழ் ப்ரொஃபஸராக வந்து இருந்தேன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லருந்து அண்ட் ஆல்சோ தமிழ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ்க்கான ஒரு சேர் ஸோ ஒரு ப்ரைடை வந்து அவர் அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சுருக்கதா சொல்கிறாரு ஸோ அவரோட டிகிரி வந்து பார்த்தா நைன்டீன் செவன்ட்டியில் வாங்கியிருக்காரு அதுவும் சான்ஸ்கிரிட்டில் எங்கேன்னா ஹார்ட்வோர்ட் யூனிவர்சிட்டியிலருந்து அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எங்கேன்னு பார்த்தா சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக எந்த யூனிவர்சிட்டா வின்ஸ்கான்சின் மேடிசன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட சான்ஸ்கிரிட் ப்ரொபஸரா வந்து இருந்திருக்காரு இவருக்கு வந்து தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லாம பல கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இவர் கற்றுருக்காரு லைக் லாட்டின் க்ரீக் அது எல்லாமே அண்ட் அதில் உள்ள லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே இவர் படிச்சிருக்காரு ஐ எம் ஆல்சோ வெல் அக்கைன் வித் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த லேண்ட் மாடர்ன் யூரோப்பில் உள்ள எல்லா லாங்குவேஜஸ் பற்றியும் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவர் வந்து அந்தளவுக்கு வந்து லாங்குவேஜஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்திருக்காரு லெட் மீ ஸ்டேட் அன் ஈக்வலி தட் ஸோ இவ்வளோ லாங்குவேஜை பற்றி நான் தெரிஞ்சிருந்தாலும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அதாவது அன்இஈக்விக்கல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா தமிழ் தான் கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ கிரேட்டஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இந்த வேர்ல்டுலேயே பார்த்தா தமிழ் தான் வந்து இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் அப்படின்ட்டாரு ஸோ சூப்பர் லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லை இருக்கிற எல்லா லாங்குவேஜஸையும் பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்லேயே ரொம்ப வந்து பெருமை வாய்ந்த ஒரு லாங்குவேஜாக இருக்குது ஸோ அதுக்கு ரீசன்ஸ் வந்து பல இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழோட பெருமையை பற்றி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஸோ தமிழ் ஏன் பெருமை வாய்ந்த மொழியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒன் பை ஒன்னாக ரீசன் சொல்றாரு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ் வந்து இஸ் ஆஃப் கன்சிடரபுள் ஆன்டிக்விட்டி ஸோ ஒரு பழமையான லாங்குவேஜ் இது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இட் பிரிடேட்ஸ் த லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் பை எ தௌசண்ட் இயர்ஸ் அதாவது முன்னதாக அதாவது பல கால பழைய பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இருந்த லாங்குவேஜஸ்லயே தமிழ் லாங்குவேஜும் கண்டிப்பாக இருந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள எல்லா லாங்குவேஜஸையும் பார்க்கும் போது அதில் தமிழ் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு ஸோ தமிழ் லாங்குவேஜில் உள்ள ஒரு ஓல்டஸ்ட் ஒர்க் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுல உள்ள சில பார்ட்ஸ் வந்துமே சில இன்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ரிப்ஷன்ஸுங்கிறது என்னன்னா கல்வெட்டுகள் ஸோ அந்த கல்வெட்டுகளில் அந்த தொல்காப்பியம் நூல் பத்தி இருக்கு ஸோ இன்கிரிப்ஷன்ஸுங்கிறது தொல்காப்பியம்லாம் வந்ததுக்கு முன்னாடியே வந்து பதிக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமா இருக்கு அதுவும் எவ்வளோ முன்னாடின்னு பார்த்தா 200 BC, அதாது before Christ ஏறான் சொல்ருதில் 200 BC, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த தமில் லாங்வேஜ் வந்து ரும்ப பேமசான லாங்வேஜ் வந்து இருந்திருக்கு The greatest works of ancient Tamil, the Sangam Anthologies, and the பத்து பாட்டு date to first 2 அதாது Sangam Anthologies இங்கரது என்னா, Anthologies இங்கரது பல பேர் எழுதுன பாடல்கள் இருக்கிற ஒரு நூல் தொகுப்பு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டு அப்படிங்கிற நூல் வந்து ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் வந்து எப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இருக்க எறாவில் ஃபஸ்ட்டு டூ சென்ச்சுரிஸ்லேயே ஒரு செஞ்சுரிங்கிற ஹண்ட்ரட் இயர்ஸ்னா ஒரு எராவுக்கு வந்து ஒரு தௌசண்ட் இயர்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா கூட அந்த ஃபஸ்ட்டு டூ சென்ச்சுரிஸ்லேயே வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்திருக்கு லைக் தொல்காப்பியம் பத்து பாட்டு அது மட்டும் இல்லாமல் பல தமிழ் புலவர்கள் எழுதின எல்லா புக்ஸுமே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தே ஆர் த ஃபர்ஸ்ட் கிரேட் செக்யூலர் பாடி ஆஃப் பாய்ட்ரி ஸோ செக்யூலர் பாடிங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா எந்த ஒரு மதத்தை சாராத சில இலக்கியங்கள் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு ஸோ லைக் ப்ரிடேட்டிங்னா முன்னதாக வந்த காளிதாசாஸ் ஒர்க் பை டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த காளிதாசா ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப பொதுவான கருத்துக்களை தான் சொல்லுமே தவிர எந்த ஒரு ரிலீஜியனையும் சாராத நூட்களாக தான் வந்து எல்லா தமிழ் போய்ட்ஸும் எழுதியிருந்தாங்க ஸோ தமிழில் தான் வந்து இருக்கிறது எல்லா லாங்குவேஜஸையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக்யூலர் பாடி ஆஃப் போய்ட்ரி வந்து இந்த புலவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பேரால சொல்லியிருக்காங்க ஸோ தொல்காப்பியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்போல்லாம் புக்கில் எல்லாம் எதுவும் எழுதல இந்த மாதிரி ஓலைச்சுவடியில் தான் வந்து எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அப்படி எழுதப்பட்ட ஒரு ஓலைச்சுவடி தான் நமக்கு இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் பாயிண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் வந்து கான்ஸ்டியூட்ஸ் த ஒன்லி இன் லிட்ரரி ட்ரெடிஷன் இண்டிஜினியஸ் டு இந்தியா அதாவது இண்டிஜினஸ்ங்கிறது நேட்டிவ் ஒரு இந்திய நாட்டுக்கு உண்டான ஒரு சொந்த மொழியை வந்து தமிழாக வந்து இருந்திருக்கு ஸோ தமிழ்ங்கிறது வேற எங்கேருந்தும் டிரைவ் ஆகி வரலை லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் வந்து சான்ஸ்கிருட்ல வந்த மொழின்னு இவர் வந்து அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு மொழி மொழி வந்து தமிழாக தான் இருந்திருக்கு அது சான்ஸ்கிருட்ல கண்டிப்பாக கண்டிப்பா டிரைவ் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருந்து வந்த லிட்ரேச்சர்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா இந்த சான்ஸ்கிரிட் வந்து இந்த வடநாட்டுல இருந்து இங்க வந்து ஸ்ட்ராங் ஆகறதுக்கு முன்னாடியே தமிழ் லாங்குவேஜ் வந்து வந்துருச்சு இங்கே அப்படின்றாரு அதுவும் எப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து பார்த்தா சான்ஸ்கிரிட்ட விட ரொம்ப பெஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிர்ட்ன்னு சொல்ல முடியாது வேற எந்த ஒரு இந்தியன் லாங்குவேஜஸும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு ஸோ எந்த வகையில இது பெஸ்டா இருந்திருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் போய்டிக் தியரி ஸோ அதோட ஓன் போய்டிக் தியரி இருக்கு அது மட்டும் இல்லாம இலக்கண வர் நெறிமுறைகள் அதாவது கிராமட்டிக்கல் ட்ரெடிஷன் அண்ட் ஓன் எஸ்தெட்டிக்ஸ் ஈஸ்திக்ஸ்ங்கிற நீங்க எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பியூட்டி அதோட வர்ற லைன்ஸ் அதாவது அந்த புலவர்கள் எழுதுற அந்த லைன்ஸ்ல ஒரு அழகு இருக்கு அப்படிங்கிறாங்க

ஃபேமஸ் அண்ட் அதில் உள்ள ஒரு அழகு வந்து வேற எந்த ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் ஆகட்டும் இல்ல அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் எதுக்குமே இல்லை இதுக்குன்னு இருக்கிறது வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் அண்ட் வேஸ்ட் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன் சோ இது ஒரு பழமை வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜ் பத்தி ஒரு சொல்லியிருக்காரு சோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லாருன்னா குவாலிட்டி ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் இஸ் சச் தட் இட் இஸ் பிசைட் த கிரேட் லிட்ரேச்சர் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸோ தமிழ் லாங்குவேஜஸ்குள்ள பெருமை வந்து என்னென்னா மற்ற எந்த லாங்குவேஜோட லிட்ரேச்சரை கம்பேர் பண்ணும்போது இதோட எல்லா லிட்ரேச்சர்ஸ் லிட்ரேச்சர் எதை சொல்கிறாங்கன்னா அதோட பாடல்கள் அண்ட் நூட்கள் ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஒர்க்ஸ் ஆன் தமிழ் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ எதுவுமே வந்து கிட்ட நிற்க முடியாது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது வேற எந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் க்ரீக் லாட்டின் சைனீஸ் பர்ஷியன் அரேபிக் இது எதை எடுத்துக்கிட்டாலுமே தமிழ் லாங்குவேஜோட தமிழ் லாங்குவேஜில் இருக்க அந்த கிரேட் லிட்ரேச்சர் வந்து ஒரு தனித்துவம் இருக்கு the subtlety and profundity of its works their varied scope

இருக்கிறனாலதான் தமிழ் உள் தமிழ் ஆத்தர்ஸையும் தமிழ் நூல்களையும் வந்து உலகம் ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸா பேசுறாங்க தேர் வேரிட் ஸ்கோப் வேர் இட் ஸ்கோப்னா உலகளாவிய பெருமை அதாவது உலகத்துல எல்லாருக்குமே வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கு சோ லிட்ரேச்சர் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா தமிழ் லிட்ட லிட்டேச்சர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதோட பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்கனாலதான் இப்போ தமிழ் லாங்குவேஜ்க்கு வந்து யூனிவர்சாலிட்டி குவாலிஃபை தமிழ் டு ஸ்டாண்டர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் ட்ரெடிஷன் ஸோ கிரேட்டஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஸோ சூப்பர் லேட்டிவ் டிகிரியில் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா லேங்குவேஜஸ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு எவ்ரிவன் நோஸ் திருக்குறள் ஸோ திருக்குறள் நமக்கு தெரியும் ஸோ திருக்குறள் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா அதில் வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஒர்க் ஆன் எத்திக்ஸ் ஸோ எத்திக்ஸ்ங்கிறது நெறிமுறைகள் ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கணும் குழந்தையா எப்படி இருக்கணும் பெரியவங்களா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வாழ்வதற்கான நெறிமுறைகள் தான் வந்து திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து தமிழுக்கு வந்து உரிய ஒரு பெருமையான நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திருக்குறள் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த லிட்ரேச்சர் கிரேட் பெஸ்ட் லிட்ரேச்சர் இன் தமிழ் ஸோ இட் இஸ் மியர்லி ஒன் ஆஃப் த மிராய்ட் ஆஃப் மேஜர் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேரீடு ஒர்க்ஸ் மிராய்ட் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பர் ஸோ திருக்குறள்ங்கிறது சும்மா ஒரு பத்து பேஜ் இருபது பேஜ் இருக்க புக்கில் அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி குரல் இருக்குது ஸோ அந்த மாதிரியான வாஸ்ட் ஒர்க் அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் பார்க்க முடியும் தர் இஸ் நாட் அ ஃபெசட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் தட் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் இலிமினேட் பை திஸ் கிரேட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேரக்டர் ஒரு ஃபியூச்சர் இவ்வளோ அற்புதமான இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எங்க இருந்து வந்துச்சு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி யாருனாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல தட் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் எக்ஸ்ப்ளோர்னா இது வரைக்குமே யாருக்குமே தெரியல இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த கிரேட் லிட்ரேச்சர் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல வரானா தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைமரி இண்டிபெண்டன் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா ட்ரெடிஷன்

அது மட்டும் இல்லாம அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்டா ஹிந்துசம் தமிழ் ஒர்க்ஸும் இவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு ஸோ இவர் எதுல இருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னா சங்கம் ஆந்தாலஜிஸ் சங்கம் ஆந்தாலஜிஸ்ங்கிறது பல ஆத்தர்ஸ் தமிழ் ஆத்தர்ஸ் எழுதின பல பாடல்கள் நூல்கள் அதோட தொகுப்பு தான் இந்த சங்கம் மேத்தாலஜிஸ் ஸோ அதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சப்போர்ட்டா அதாவது அதை பேஸாக வச்சு இவர் வந்து பல தமிழ் ஹிந்துவிசம் பத்தி நிறைய ஒர்க்ஸ் வந்து இவர் பண்ணியிருக்காரு தேர் ஐடியாஸ் வெர் ஆல் டேக்கன் ஸோ இது இவர் எழுதின இந்த பேஸ் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா பகவத் புராணா அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து எடுத்திருக்காரு அது வந்து எல்லா டெக் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இருக்கு லைக் தெலுங்கு கன்னடா சான்ஸ்கிரிட் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு ஸோ விச் மீன்ஸ் தட் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா பரவணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஒர்க்ஸ் ஆர் கன்சிடர் டு பி அஸ் வேதாஸ் ஸோ தமிழ் புக்ஸ்ல பார்த்தா இதுக்கு வந்து பல பல ஆத்தர்ஸ் வந்து இதோட வேதாஸ்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ இப்ப கூட பழங்காலத்துல எழுதப்பட்ட வேத மந்திரங்கள் வந்து சில வைஷ்ணவா டெம்பிள்ஸ் சவுத் இந்தியால இருக்க சில வைஷ்ணவா டெம்பிள்ஸ்ல வந்து இன்னுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அண்ட் மாடர்ன் இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் ஸோ இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது இந்தியா அண்ட் யூரோப்பியன் ரெண்டும் கம்பைன் பண்ணப்பட்டு வந்த லாங்குவேஜஸ் தான் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் ஸோ அதுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தான் வந்து ஒரு பேஸாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாசிக்கல் தமிழ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் மாடர்ன் ஸோ இப்போ மாடர்ன் கரண்டில் இருக்க தமிழ் அண்டு மலையாளம் லாங்குவேஜஸ்க்கு வந்து எது பேஸாக இருக்குன்னா கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ்கிரிட் இஸ் அ மோஸ்ட் கன்சர்வேட்டிங் அண்ட் லீஸ்ட் சேஞ்ச் ஆஃப் இண்டோரியன் லாங்குவேஜ் ஸோ ஸோ சான்ஸ்கிரிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பேஸ் ஃபார் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஆனால் தமிழ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ பேஸ் ஃபார் ட்ரவீடியன் லாங்குவேஜஸ் த டச் ஸ்டோன் தட் லிங்க்ஸ்ட் லிங்க்விஸ்ட் மஸ்ட் கன்சல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரவீடியன் ஸோ ட்ரவீடியன்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஸோ அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவங்க வாழ்க்கை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் வந்து ஒரு டச் ஸ்டோனாக வந்து எல்லா லாங்குவேஜ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு பேஸாக இருந்திருக்கு ஸோ இந்த லெட்டர் எழுதுனா அந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தமிழ் சேர் பர்சன் சொல்லியிருந்தார் ஸோ இந்த தமிழ் சேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் கல்ச்சர் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கணுங்கிறக்காக எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த தமிழ் சேர் அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் த தமிழ் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் அக்ராஸ் த குளோப் அண்ட் கிவ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ்

ஸோ தமிழ் லாங்குவேஜோட பெருமையை பற்றி சொல்கிற இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மற்ற மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸை பற்றியும் தெரியும் அது எல்லாமே வந்து மோஸ்ட் ஃபீக்வெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் லாங்குவேஜஸ் அதாவது ஃபர்டைல் ரொம்ப வளமான லாங்குவேஜஸ் தான் அது மட்டும் இல்லாமல் அது ஆஃப்டர் மெடிவியல் அதாவது ஒரு ஏர்லி மெடிவியல் லேட்டர் மெடிவியல்னு ரெண்டு பீரியட் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அந்த மெடிவியல் பீரியட்லருந்து ஆன பல லாங்குவேஜஸ் தான் இருக்குது பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இருக்கு லாங்குவேஜ் தான் அது பட் இருந்தாலும் தமிழ் லாங்குவேஜ் மாதிரி எதுக்குமே ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இல்லை அப்படிங்கிறாரு லைக் இங்கிலீஷ் அண்ட் அதர் மாடர்ன் லாங்குவேஜஸ் ஆஃப் யூரோப் தேர் ரோஸ் ஆன் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷன் ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மட்டும் இல்லாமல் யூரோப்ல உள்ள பல மாடர்ன் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சுது எங்க இருந்துச்சுன்னா மொதவே அதோடய ட்ரெடிஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருந்திருக்கு பட் ஈவன் தென் அதோட ட்ரெடிஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் லேட்டாக தான் இது எல்லாமே வளர்ந்து வளர்ந்து வந்துச்சு அதுவும் எப்போ இருந்துன்னு பார்த்தா செகண்ட் மில்லினியம்ல இருந்து தான் இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு வந்து சில கிரைட்டீரியாவை அது வந்து மீட் பண்ணணும் ஃபஸ்ட் கிரைடீரியா வந்து என்னென்னா அது வந்து ஆன்சியன்ட்டான லாங்குவேஜாக இருக்கணும் பழமை வந்தியா லாங்குவேஜாக இருக்கணும் ஒரு இன்டிபெண்டன்ட் ட்ரெடிஷன் இருக்கணும் ஸோ சொந்தமா எந்த ஒரு மொழியில இருந்தும் அடாப்ட் ஆகாம சொந்தமாக அதுக்குன்னு வந்து சில லிட்ரேச்சர்ஸ் அண்ட் அந்த மாதிரி நாவல்ஸ் அதெல்லாம் இருக்கணும் தட் அரோஸ் மோஸ்ட்லி நாட் ஆஸ் அண்ட் ஆப்ஷன் ஆஃப் அனதர் ட்ரெடிஷன் ஸோ எல்லாமே தன்னோட சொந்த காலில இருந்து வந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆன்சியன் ட்ரெடிஷன்ல இருந்து ஃபாலோ ஆகி வந்திருக்கணுமே தவிர வேற எந்த லாங்குவேஜையும் டிபெண்ட் பண்ணி அதுலேருந்து இருந்து டிரைவ் ஆன மாதிரி இருக்கக்கூடாது third point and it must have large and extremely rich body of ancient literature so மூணாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிச்சான body of ancient literature இருக்கணும் so மற்ற languages modern languages-ஆ compare பண்ணும்போது தமிழுக்கு மட்டும்தான் இந்த எல்லா requirements-உமே வந்து satisfy ஆகுது so a ancient tradition ancient classical language அப்படிண் சொல்றதுக்கான ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து எதுனா தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டுனா பயங்கர பழமை வாய்ந்த மொழி எந்த அளவுக்கு அப்படின்னா லாட்டின் அரேபிக் அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழ் லாங்குவேஜ் வந்து இருக்கு ஸோ இது வந்து என்டையராக தமிழ் லாங்குவேஜ் வந்து என்டையராக ஒரு இண்டிபெண்ட் ட்ரெடிஷன்லேருந்து வந்திருக்கு எந்த ஒரு லாங்குவேஜ்லருந்தும் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை லைக் சான்ஸ்கிரிட் ஆகட்டும் அதர் லாங்குவேஜஸ் ஆகட்டும் எந்த ஒரு லாங்குவேஜஸ்க்கும் இது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ் லாங்குவேஜில் வந்து இருக்காது அண்ட் இட்ஸ் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் இஸ் இன்டிஸ்கிரிப்டபிளி வாஸ்ட் அண்ட் ரிச் இன்டிஸ்கிரிபபிள்னா இன்டெஃபினட்லி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இதோட ஆன்ஷியன் லிட்ரேச்சர் வந்து வாஸ்ட் உலகளாவிய அண்ட் ரிச் பயங்கர பெருமைக்குரியதாக வந்து இருக்குது ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜோட ஸ்டேட்டஸ் வந்து அதாவது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் பேட்டன்ட்லி ஆப்வியஸ் பேட்டன்ட்லி அப்வியஸ்னா வெரி கிளியர் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இன்டெஃபினட்டா கண்டிப்பாக தமிழ் தான் வந்து இருக்கிற எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜ்லயும் த பெஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது டு டின தட் தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இஸ் டு டினை அ வைட்டல் அண்ட் அ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் கிரேட்னஸ் அண்ட்ரிச் ஸோ தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கல்ச்சரையே வந்து ஒரு நிரா நிராகரிக்கிறவங்களா அதாவது இந்தியன் கல்ச்சரோட கிரேட்னஸ்னையும் அதோட ப்ரௌடையும் வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்களாக தான் இருப்பாங்க ஸோ டினை அப்படின்னா ரெஃப்யூஸ்னு அர்த்தம் ஸோ தமிழை வந்து கண்டிப்பாக யாருமே டினை பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து தமிழ் லாங்குவேஜை பற்றி அதோட பெருமையை பற்றி இந்த ப்ரொஃபஸர் அதாவது ஜார்ஜ் எல் ஹார்ட் வந்து எழுதியிருக்கார் இந்த லெட்டரில் ஸோ இந்த யூனிடில் இன்னி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைக் பிசினா என்ன ஏடினா என்ன பிசிஇ அப்படிங்கிறது பிஃபோர் காமன் ஏரா அதாவது பிஃபோர் கிறிஸ்டின் ஏரா ஸோ இது மாதிரி இயர்ஸை வந்து டிவைட் பண்ணி கரெக்டாக வந்து நமக்கு எந்த டைமில் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை பற்றி இது ஒரு சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ